மகளிர் தினத்தையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உமையாள் ராமநாதன் கல்லூரியில் மாணவிகள் தங்களது கைவினை பொருட்களை கொண்டு 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களை அமைத்திருக்கிறார்கள். கண்ணை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பாட்டில் ஓவியங்கள், மேஜிக் பிரிண்ட் கப் உள்ளிட்ட பொருட்களை சக மாணவிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். படிப்பை தாண்டி தொழில் முனைவோராக மார்க்கெட்டிங் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடியதாக மாணவிகள் தெரிவித்தனர். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்தியா ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ லாட் அண்ட் ஹவு டு பிகம் அன் என்டர்பிரினர் அப்படின்னா இப்படிலாம் ஆகலாம், இவ்வளோ வேஸ் இருக்குது, ஓ இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கணும், இப்படி வச்சா நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இப்படி வச்சா நமக்கு லாஸாக போயிடும். இது பாசிட்டிவ் சைட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நெகட்டிவ் சைட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணை அஞ்சலகம் உட்பட 11 துணை அஞ்சலகங்கள் மகளிர் அஞ்சலகமாக மாற்றப்பட்டுள்ளன. கோவையை மையமாக கொண்டு 10 மாவட்டங்களில் 11 தபால் கூட்டங்கள் செயல்படுகின்றன. இதில் அதிகாரி, உதவி அலுவலர், தபால்காரர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் பெண்கள் மட்டும் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெண்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பேரணியில் குழந்தை திருமணத்தை தடுப்போம், தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி 100க்கும் அதிகமானவர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவி நிவேதா உலக மகளிர் தினத்தை ஒட்டி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு நாள் காவல் நிலைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். NCC விமானப்படையில் இருக்கும் மாணவி நிவேதா இன்று காலை காவல் நிலையத்திற்கு வந்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் காவலர்களை எந்தெந்த பகுதிக்கு ரோந்து செல்வது என அறிவுறுத்தியதுடன் இன்று விசாரிக்க வேண்டிய வழக்குகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மகளிர் தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் 8ஆம் வகுப்பு மாணவி கண்ணை கட்டிக்கொண்டு 2 நிமிடங்களில் 106 தேங்காய்களை உடைத்து அசத்தினார். ஆரணியை அடுத்த முடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி குமரனின் மூத்த மகள் ஸ்ருதி அதே ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணை துணியால் கட்டிக்கொண்டு சுமார் 36 கிலோமீட்டர் சைக்கிள் இயக்கி கலாம் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். இந்த நிலையில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாணவி ஸ்ருதி கண்களை துணியால் கட்டிக்கொண்டு தனது சகோதரியை தரையில் படுக்க வைத்து சுற்றி தேங்காயை உடைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட்டார். அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவி ஸ்ருதி சுத்தியல் மூலம் 2 நிமிடங்களில் 106 தேங்காயை உடைத்து புதிய சாதனை நிகழ்த்தினார். இந்த சாதனையை ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் பதிவு செய்தது. இதற்கு முன்பு கண்ணை கட்டிக்கொண்டு 50 தேங்காய்களை 1 நிமிடத்தில் உடைத்ததே சாதனையாக இருந்த நிலையில் மாணவி ஸ்ருதி அதனை முறியடித்ததற்காக ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவ மாணவிகள் பாராட்டு தெரிவித்தனர். இப்போ நான் 2 நிமிஷத்தில் 100 தேங்காய், 106 தேங்காய் ஓடிச்சு அந்த ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். பெண்களால் எல்லாமே முடியும், எல்லாமே அவங்களால பண்ண முடியும். நானும் அதுக்காக நான் அவங்களுக்கு இது டெடிகேட் பண்ணுறதுக்கு எங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் இந்த ரெக்கார்டு பண்ணுறதுக்கு யார் இது பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா தான் கூட வந்தேன். தேங்க்யூ. கிருஷ்ணகிரியில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போம் போன்ற விழிப்புணர்வு பதாகைகளுடன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக மாணவிகள் சார்பில் தப்பாட்டம் மற்றும் கோலாட்டத்துடன் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் பெண் கல்வி, குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் குழந்தை திருமணத்தை தடுக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் சார்பில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் வீதி நாடக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை இம்மாத இறுதியில் கூட்ட அக்கட்சி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி OPS EPS-க்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மகளிர் அணியினர் சார்பில் நடனமாடி வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இந்த விழாவில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகியோர் பங்கேற்றார்கள். மகளிர் தினத்தை ஒட்டி பிரம்மாண்ட கேக் ஒன்றும் வெட்டப்பட்டது. பின்னர் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை